வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு. உங்களிடம் ஒன்றிற்கு மேற்பட்ட வங்கிக் கணக்கு இருக்கிறதா? உங்களுக்காண்டி ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. ஊழியர்கள் தங்களின் வாழ்க்கையில் பலமுறை நிறுவனத்தை மாற்றுகின்றார்கள். நிறுவனத்தை மாற்றும் பொழுது சம்பளத்திற்காகவோ புதிய வங்கிகளில் கணக்குகள் திறக்கப்படுகின்றன. புதிய கணக்குகள் திறக்கப்படும் போது பழைய கணக்கு மூடப்படாது. ஒரு கணக்கு மோசடி செய்யப்பட்டுள்ளது என்பது ஒரு நாள் தெரியும். இது யாருக்கெல்லாம் ஏற்படலாம்? உங்களுக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட கணக்கு இருந்தால் அது செயலிழந்தாகிவிடும். அவற்றை மூடுக, இல்லையெனில் வரும் நேரத்தில் ஒரு பெரிய இழப்பு ஏற்படலாம். நிபுணர்கள் கூற்றின்படி நீங்கள் ஒரு வங்கிக் கணக்கை மூடினால் அது தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் நீங்கள் இணைக்க வேண்டும். ஏனெனில் வங்கிக் கணக்கிலிருந்து முதலீடு, கடன், வர்த்தகம், கிரெடிட் கார்டு செலுத்துதல் மற்றும் காப்பீடு தொடர்பான கட்டண இணைப்புகள் உள்ளது. உங்கள் வங்கிக் கணக்கை திறப்பது மற்றும் மூடுவது தொடர்பான சிறப்பு விஷயங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இப்போதெல்லாம் மக்கள் அடிக்கடி வேலைகளை மாற்றிக்கொள்கிறார்கள். அத்தகைய சூழ்நிலையில் ஒவ்வொரு நிறுவனமும் அதன் சம்பள கணக்கை பார்த்தீங்கன்னா திறக்கும். இந்த வழியில் முந்தைய நிறுவனத்தின் கணக்கு கிட்டத்தட்ட செயலிழந்தாகிவிடும். எந்த ஒரு சம்பள கணக்கிலும் 3 மாதங்களுக்கு சம்பளம் செலுத்தப்படாவிட்டால் அது தானாகவே சேமிப்பு கணக்கிலிருந்து மாறுகிறது. மேலும் அந்த கணக்கிற்கான வங்கியின் விதிகளும் மாற்றப்படுகின்றன. இந்த விதிகளின்படி குறைந்தபட்ச நிலுவைத் தொகை, அதாவது குறைந்தபட்ச தொகையும் கணக்கில் வைக்கப்பட வேண்டும். இந்த தொகை நீங்கள் வைத்திருக்கவில்லை என்றால் வங்கி உங்களிடமிருந்து அபராதம் வசூலிக்கப்படும் மற்றும் கணக்கு பலத்தை இழக்க நேரிடும். ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கிக் கணக்குகள் வைத்திருப்பதால் வருமான வரி செலுத்தும் போது பல சிக்கல்களை சந்திக்க நேரிடும். உங்கள் ஒவ்வொரு வங்கிக் கணக்குகளும் தொடர்பான தகவல்களையும் கொடுக்க வேண்டும். இது மட்டுமல்லாமல் அனைத்து வங்கிக் கணக்குகளும் அறிக்கைகளையும் வெளிப்படுத்துவது மிகவும் முக்கியம். நீங்கள் ஒரு செயலற்ற கணக்கை சரியாக பயன்படுத்தாவிட்டால் நீங்கள் பணத்தையும் இழக்க நேரிடும். உங்களிடம் 4 வங்கிக் கணக்குகள் உள்ளது. அதில் குறைந்தபட்சம் இருப்பு 10,000 இருக்க வேண்டும். இது குறித்து நீங்கள் 4% விகிதத்தில் ஆண்டு வட்டி பெறுவீர்கள். இதன்படி உங்களுக்கு சுமார் 1,600 வட்டி கிடைக்கும். இப்போது நீங்கள் எல்லா கணக்குகளையும் மூடிவிட்டு அந்த தொகையை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வைக்கிறீர்கள். பின்னர் இங்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைந்த 10% வருவாயை பெற முடியும். பல வங்கிகளில் கணக்கை வைத்திருப்பது பாதுகாப்பிற்கும் கிடையாது. இப்போதெல்லாம் எல்லாரும் நிகர வங்கி மூலம் கணக்கை இயக்குகின்றனர். அத்தகைய சூழ்நிலையில் அனைவரும் கடவுச்சொல்லை நினைவில் கொள்வது மிகவும் கடினம். செயலற்ற கணக்கை பயன்படுத்துவது மோசடி அல்லது மோசடிக்கான வாய்ப்பை அதிகரிக்கிறது. ஏனெனில் நீங்கள் நீண்ட காலமாக அதன் கடவுச்சொல்லை மாற்றவில்லை. இதனை தவிர்க்க கணக்கை மூடி அதன் நிகர வங்கியை நீங்கள் அணுக வேண்டும். கணக்கை மூடும்போது நீங்கள் இணைக்கும் கணக்கும் படிவத்தை கண்டிப்பாக பூர்த்தி செய்ய வேண்டும். வங்கிக்கிளையில் கணக்கு மூடல் படிவத்தை எடுத்த பிறகு அதில் உள்ள கணக்கை மூடுவதற்கு காரணத்தை நீங்கள் விளக்க வேண்டும். உங்கள் கணக்கு கூட்டு கணக்கு என்றால் படிவத்தில் அனைத்து கணக்கு வைத்திருப்பவர்களின் கையொப்பம் தேவை. நீங்கள் 2வது படிவத்தையும் நிரப்ப வேண்டும். இதில் மூடிய கணக்கில் மீதமுள்ள பணத்தை மாற்ற விரும்பும் கணக்கின் தகவல்களை நீங்கள் கொடுக்க வேண்டும். கணக்கை மூடுவதற்கு நீங்களே வங்கிக் கணக்கு செல்ல வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கணக்கை திறந்த 14 நாட்களுக்குள் கணக்கை மூடுவதற்கு வங்கிகள் எந்தவித கட்டணத்தையும் வசூலிப்பதில்லை. கணக்கை திறந்து 16 நாட்களுக்கு பிறகு அதனை மூடிவிட்டு அதை 1 வருடம் நிறைவடைவதற்கு முன்பு நீங்கள் கணக்கை மூடல் அல்லது கட்டணத்தை செலுத்த வேண்டியிருக்கும். பொதுவாக 1 வருடத்திற்கு மேலே உள்ள கணக்கை மூடுவது மூடல் கட்டணம் ஈர்க்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த முக்கிய அறிவு எல்லாத்துக்குமே தெரிவிச்சிருக்காங்க. அதாவது ஒன்றிற்கு மேற்பட்ட வங்கிக் கணக்கில் வைத்திருந்தால் உங்களுக்கு வருமான வரி செலுத்துறதையும் ப்ராப்ளம் வரும். அது மட்டும் இல்லாமல் அது பின்னாடி பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வங்கிக் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு முக்கிய அறிவிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.